Hello friends, in this video, we will talk about flow control. So, flow control is what order we will execute the code. Flow control. There are three types of statements. One is selection, loop and transfer statements. So, in this particular video, we will see selection statement if, else. Switch we already talked about. Okay, so, if pakla. So if la vandu namalku vandu naal type irukku, if, else, nested if, else if. Okay ingla? So idu pakla first vandu nama if pakla. So or example vachu solren. And one more thing vandu epoyume if vandu true or result vandu true or false ada irukum. Okay ingla? Okay, so if pakla or example vachu solren. First vandu class, class name kuduthirken, adukapra class open panniten, enoda main kuduthirken. Main kulla vandu or integer type variable mark nu solli kuduthirken, adukku value vandu 15 solli assign pannirken. Okay ingla? Adukapra if, the variable mark indra variable vandu mark greater than 35 a irundadna, if mark is greater than 35 enakku vandu enna nu print pannuna pass nu solitte enakku print pannu nu solitte print statement kuduthirken. So in the particular program la vandu enakku condition true a da irukku. Okay ingla? So mark greater than 35, ama 50 is greater than 35, so idu vandu 50 ingla? So 50 is greater than 35, so enakku obviously enakku output vandu இதுக்கு வந்து pass னு சொல்லிட்டு print ஆகும். ஓகேங்களா? So if முடிஞ்சது, next வந்து if else. So இதே programல நான் இங்க வந்து else குடுக்கிறேன். system.out.println fail. So same அதேதான். இங்க வந்து for example இப்போ இதுக்கு பதிலா இங்க வந்து நான் 20 னு குடுக்குறேன்னு வெச்சுக்கோங்க. மார்க் 15 இருந்தத நான் இப்ப 20 ஆக்கிட்டேன். இஃப் மார்க் greater than 35 னா எனக்கு இது print ஆகும். அதுவே வந்து இந்த condition fail ஆயிச்சுனா இப்ப 20 னு இருக்கு. சோ இப்ப வந்து 20 is greater than 35 ஆ? நோ, 20 வந்து 35 விட கம்மி. சோ எனக்கு வந்து if statement print ஆகாம else க்கு போயிருது. சோ இந்த condition எனக்கு fail ஆனதுனால else க்கு போயிடு எனக்கு வந்து fail னு சொல்லிட்டு print ஆகு. சோ எனக்கு வந்து இப்ப output வந்து fail னு சொல்லிட்டு print ஆகும். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க, சிம்பிள். And one more thing வந்து if க்கு அப்புறமும் else க்கு அப்புறமும் வந்து நீங்க இந்த open and close brackets போடணும்ன்றது வந்து compulsory கிடையாது. இப்போ இந்த programல வந்து if கீழ ஒரே ஒரு print statement கொடுத்திருக்கேன், அதனால நான் open and close brackets வந்து போடல. அதே மாதிரி else க்கு ஒரே ஒரு statement கொடுத்திருக்கேன், and open and close brackets போடல. நீங்க எப்போ வந்து இந்த open and close bracket கொடுக்கணும்னா more than one statement இருக்கும்போது மட்டும்தான் கொடுக்கணும். அப்படி நீங்க கொடுத்தாலும் நமக்கு எரர் காட்டாது. கண்டிப்பா எப்ப கொடுக்கணும்னா மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது மட்டும்தான் நீங்க வந்து இருக்கும்போது கொடுக்கலாம். அதாவது இந்த ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ஸ். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து இஃப் எல்ஸ் பார்க்கலாம். சாரி, இஃப் எல்ஸ் பார்த்தாச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து இஃப் எல்ஸ் இஃப். சோ இஃப் எல்ஸ் இஃப் எப்படின்னா இஃப்க்கு வந்து நம்ம ஒரே ஒரு கண்டிஷன் தானே கொடுக்குறோம். சோ இஃப் எல்ஸ் இஃப்க்கு வந்து இஃப்ல ஒரு கண்டிஷன், அதுக்கப்புறம் எல்ஸ் இஃப்ல மறுபடியும் ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ அது ஒரு ப்ரோக்ராம் வச்சு சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ், கிளாஸ் நேம் வந்து ஐன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கிளாஸ் ஓபன் பண்ணிட்டு என்னோட மெயின் கொடுத்துருக்கேன். மெயின்குள்ள வந்து இன்டிஜர் டைப் வேரியபிள் ஏ, அதுக்கு வந்து வேல்யூ ஜீரோன்னு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இஃப் கண்டிஷன்ல வந்து ஏ கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இது ஏ கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்ததுன்னா எனக்கு வந்து இஃப்க்குள்ள போகும். சோ இங்க வந்து ஏ வந்து ஜீரோன்னு கொடுத்துருக்கேன். சோ ஜீரோ கிரேட்டர் தென் ஜீரோவா? இல்ல. சோ இந்த கண்டிஷன் வந்து எனக்கு இங்க ஃபெயில் ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எல்ஸுக்கு போகும். எல்ஸ் இஃப், இங்க வந்து எல்ஸ் இல்லாம எல்ஸ் இஃப்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எல்ஸ் இஃப்ங்கும் போது இன்னொரு கண்டிஷன் நீங்க வந்து கொடுக்கல. எல்ஸ்னா ஜஸ்ட் இஃப் ஃபெயில் ஆனா எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப எல்ஸ் இஃப்னு கொடுத்ததுனால இன்னொரு கண்டிஷன் நான் கொடுக்கல. இன்னொரு கண்டிஷன் வந்து ஏ லெஸ் தென் ஜீரோன்னு கொடுத்துருக்கேன். இங்க வந்து ஏ லெஸ் தென் ஜீரோவா? இல்ல. சோ இந்த கண்டிஷனும் எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. இஃப் ஃபெயில் ஆயிடுச்சு, எல்ஸ் இஃப் ஃபெயில் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் வந்து எல்ஸ். சோ எல்ஸ் வந்து இது ரெண்டுமே ஃபெயில் ஆகுற பட்சத்துல எல்ஸ் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் வந்து நான் என்ன பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்கேன்னா நோ நம்பர் இஸ் ஜீரோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சோ எனக்கு அவுட்புட் வந்து இந்த எல்ஸ் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் வந்து நம்பர் இஸ் ஜீரோ அப்படின்னு பிரிண்ட் ஆகும்.
ஓகேங்களா. so if else if புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ifல ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம், அதே மாதிரி else ifல ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம். இது ரெண்டுமே ஃபெயில் ஆச்சுன்னா எனக்கு வந்து else எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா. சோ இஃப் ட்ரூவா இருந்ததுன்னா இஃப் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா எல்சிஃப் போகும். எல்சிஃப் ட்ரூவா இருந்ததுன்னா எல்சிஃப் எக்ஸிக்யூட் ஆகும், எல்சிஃபும் ஃபெயில் ஆச்சுன்னா எனக்கு வந்து எல்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளவுதாங்க, சிம்பிள். அண்ட் அதுக்கப்புறம் ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன், வித்தவுட் இஃப். வித்தவுட் இஃப்ன்னா என்னன்னா, இப்ப வந்து ஒரு இஃப் இருக்கு, சம்திங் கொடுக்குறீங்க ஒரு கண்டிஷன், அது ஃபெயில் ஆச்சுன்னா எனக்கு வந்து எல்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா. சோ இங்க வந்து இஃப் இருந்தா மட்டும்தான் எனக்கு எல்ஸ் வரும். எல்ஸ் இல்லாம இஃப் வரலாம், அதாவது எல்ஸ் இல்லைன்னா கூட எனக்கு வந்து என் ப்ரோக்ராம்ல நான் இஃப் இருக்கலாம், பட் இஃப் இல்லாம எனக்கு வந்து எல்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. எல்ஸ் மட்டும் இப்போ செப்பரேட்டா ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு இஃப்க்கு பதிலாக எல்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிளாஸ் ஏன்னு கொடுத்துருக்கேன், ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் என்னோட மெயின் கொடுக்குறேன். இதில் வந்து இன்ட் ஐ ஈக்குவல் டு 20, எல்ஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு எரர் தான் காட்டும். ஏன்னா இங்க இஃபே இல்லை, இஃப் இல்லாம எல்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் இல்லாம எல்ஸ் வந்து வரவே கூடாது. ஓகேங்களா. பட் எல்ஸ் இல்லாம இஃப் மட்டும் தனியா வரலாம். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் ஆல். நெக்ஸ்ட் வந்து நெஸ்டட் இஃப் பார்க்கலாம். ஸோ சாரி கிளியரா இல்ல. ஓகே. ஸோ நெஸ்டட் இஃப் என்னன்னா, இஃப்க்குள்ளே இஃப் நெஸ்டட் இஃப்னா இந்த இது பார்த்தாவே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ நெஸ்டட் இஃப்னா இஃப்க்குள்ள இஃப். ஓகேங்களா. ஸோ கிளாஸ் கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன், அண்ட் கிளாஸ் ஓப்பன் பண்ணிட்டு மெயின் கொடுத்துருக்கேன். மெயின்குள்ள வந்து இன்டிஜர் வேரியபிள் ஐ, அதுக்கு வந்து வேல்யூ வந்து 4 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இஃப் ஐ கிரேட்டர் தென் 5, ஐ கிரேட்டர் தென் 5 இருந்ததுன்னா எனக்கு இஃப் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள ஒரு இஃப் கொடுத்துருக்கேன், அதுல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஐ கிரேட்டர் தேன் 8, அதுவும் ஃபெயில் ஆச்சுன்னா எனக்கு வந்து அது வந்து ஃபெயில் ஆச்சுன்னா எனக்கு இந்த எல்ஸ் பிரிண்ட் ஆகும். இந்த ஹோல் இஃப் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா எனக்கு வந்து இந்த இஃபோட எல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ நெஸ்டட் இஃப்னா இஃப்க்குள்ள இஃப். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராம் இப்போ சொல்றேன், அதாவது இங்க என்ன எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ 4 கொடுத்துருக்கேன், 4 கிரேட்டர் தென் 5, ஸோ நோ. ஸோ இந்த இடத்துலயே வந்து எனக்கு வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆனதுனால எனக்கு டைரக்டா எல்ஸ் போயிட்டு எல்ஸ் பிரிண்ட் ஆயிடும். இன்கேஸ் இங்க வந்து ஒரு 7 கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த இஃப் கண்டிஷன் வந்து பாஸ் ஆகுது, அதாவது ட்ரூ. 7 கிரேட்டர் தென் 5, எஸ் ஸோ இன் இஃப்க்குள்ள போகுது. ஸோ இஃப்க்குள்ள போயிட்டு 7 கிரேட்டர் தென் 8 செக் பண்ணுது, நோ, எனக்கு இங்க ஃபெயில் ஆகிடுது. ஓகேங்களா. ஸோ இது ஃபெயில் ஆனதுனால இந்த எல்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ த நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் 5 பட் லெஸ் தேன் 8, இது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் ட்ரூவா இருந்ததுன்னா அதுக்குள்ள போகும், அதுக்குள்ள இருக்கிற இஃப் ட்ரூவா இருந்ததுன்னா அது பிரிண்ட் ஆகும். அது ஃபெயில் ஆயிருந்தது, அது வந்து ஃபால்ஸா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் அதுக்குரிய எல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த இஃபே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து இந்த அவுட்டர்ல இருக்கிற எல்ஸ் வந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா. அவ்வளோதாங்க நம்மளோட, அவ்வளோதானா, எஸ், நம்மளோட செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து முடிஞ்சது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம லூப் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.